மாதிரி இன்னைக்கு பாலக் பன்னீர் பண்ணலான்னு இருக்கேன். பாலக் கீரை வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருட்கள் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய ஆனியன், டொமேட்டோ சின்ன ரெண்டு, பச்சை மிளகாய் ரெண்டு, இஞ்சி இஞ்சி ஒரு பீஸு, பூண்டு, இதுக்கு கரம் மசாலாவுக்கு ஏலக்காய் ஒன்றும் அன்னாசி பூ ஒன்று, கொஞ்சம் கிரேவி வேணும்ட்டு கொஞ்சம் நாலஞ்சு முந்திரி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஐட்டம். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு க்யூபு. சப்பாத்தியும் பண்ண போகிறேன். இதுக்கு சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பாலக் பன்னீர். ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்க கீரையை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் இது மூடி வச்சுடுங்க. அது நல்லா ஆறின பிறகு அது மிக்சியில் போட்டு ஸ்மூத் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாய், இது காரமே பச்சை மிளகாய் தான். பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இதில் இந்த கட் பண்ணியிருக்க இந்த பாலக்கீரை போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இதுலேயே ஹீட்லேயே இருக்கட்டும், அதிலே குக் ஆகிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும். அந்த கீரை வெந்துடும். இந்த வாட்டு வாட்டிலேயே இதில் பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பீஸ் இஞ்சி, இந்த பாலக்கீரை போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா வாட்டர் ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது ஆறட்டும். ஆறின பிறகு நான் கல்வி பண்ணுறேன். பாலக் வெந்து கொஞ்சம் ஆறின பிறகு தான் மிக்சியில் போட முடியும். நல்லா அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணியிருக்கேன், ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மெயின் வந்து சப்பாத்தி பண்ணுறேன். இப்போது பாலக் பன்னீர் பண்ண போகிறேன். பாலக்கு வேக வச்சேன். வேக வச்சுட்டு அது மிக்சியில் நல்லா இந்த மாதிரி இதுவாக இது அரைச்சி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன இருக்குன்னா பச்சை மிளகாய் இருக்குது காரத்துக்கு, வேறு எந்த காரமும் இல்லை. பச்சை மிளகாய், ரெண்டு பூண்டு, சின்ன ஜிஞ்சர். இப்போது நம்ம இதை பண்ணுறதுக்கு பாலக் பன்னீருக்கு பண்ணுறதுக்கு சொல்கிறது பட்டரு. இதுக்கெல்லாம் பட்டர் போட்டால் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் எண்ணெயை விட. இதுக்கேற்ற கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிங்க. ஒரு ஏலக்காய், ஒரு ஏலக்காய், அன்னாசி பூ. இப்போ வெங்காயம், இது ஆனியனை கட் பண்ணியிருக்கேன். ஆனியன் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பாலக்கீரை வந்து இப்போ நல்லா கரைக்குது. பாலக்கீரைலாம் ரொம்ப நியூட்ரிஷன் வேலையெல்லாம் இருக்கு. பச்சையாக இருக்கிறதால அதெல்லாம் நல்லா பசங்களுக்கு பிடிக்கும். பாலக் பன்னீர், பட்டர் மசாலா இதெல்லாம் பன்னீர்லாம் ரொம்ப பிடிக்குது பசங்களுக்கு. சோப்பு பன்னீர்லேயும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். சோயா பன்னீர் நல்லா வதங்கினுங்க. அப்போ தான் நல்லா கன்சினஸ் இதுவாகும். நல்லா வதங்கின பிறகு நீங்கள் தக்காளியை அதையும் போட்டு வதக்குங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக டர்மரி, இதெல்லாம் நம்ம இப்போ கொரோனா வர்றதுக்கு டர்மரி, சீரகம், ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் டெம்பிள் வரைக்கெல்லாம் இப்போ நல்லா யூஸ் ஆகுது. இப்போ நான் எந்த காரமும் போடலை. ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதுவே போதும். இதுக்கு ஏற்றா போல் நம்ம உப்பு போடணும். எல்லா கீரையில் நம்ம போடலை. இது நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு இப்போது நான் இதுக்கேற்ற போல் உப்பு போட்டுடுறேன். இந்த பன்னீர், இந்த இது கீரை கேட்டாப்பில் உப்பு சால்ட் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாலும் கூட அப்புறமா போட்டுக்கலாம். ஜாஸ்தியை போடாதீங்க. முதல்ல நல்லா வதங்கட்டும். இந்த இது தக்காளி ஆணி நல்லா வதங்கின பிறகு இந்த கீரையை இது பண்ணுங்க. பாலக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. கீரைலாம் சாப்பிட்டாங்க டைமில் கொரோனா பயம் இருக்குது எல்லாருக்கும். அதனால் இந்த இதெல்லாம் நம்ம இந்திய நிகழ்வு
சீரகம், மிளகு, ஹல்தி, மஞ்சள்தூள், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு பசங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க, கைட் பண்ணுங்க. எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், உடம்புக்கு எந்த பிரச்சனை இருக்காது. நல்ல கொஞ்சமா நான் கரம் மசாலா சேர்க்கிறேன். ஆல்ரெடி நான் இது போட்டுருக்கதால கொஞ்சமா போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை இது ராஸ்மெல் எல்லாம் போகணும். 2 நிமிஷம் மூடி விடுங்க. நல்லா பாயில் ஆயிருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு 1/4 ஸ்பூனு சர்க்கரை போட்டால் இந்த டிஷ்ஷே வந்து டேஸ்டியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் போட்டுட்டு இந்த பன்னீரையும் போட்டுடுங்க. கலர் சேஞ்சே ஆகாது, டேஸ்ட்டும் வரும், நல்லா இருக்கும், கலர்ஃபுல் க்ரீனாகவே இருக்கும் பாருங்க. அதுக்காக தான் கொஞ்சமாக சால் எடுத்து சுகர் போடுறது 1/4 ஸ்பூனு. இதோட இந்த மசாலாவோட 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில், அப்புறமா இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃபினிஷுமா பாலர் பண்ணி இவ்வளோதான். ஈஸியான ரெசிபி ஃபாலோ பண்ணுங்க. ஆர்டினரி சப்பாத்தி, பிளெயின் சப்பாத்தி தான் இது, ஒன்றும் இது இல்லை. இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியாக ஒரு சப்பாத்தி பண்ணால் நல்லா இருக்கும்ன்ட்டு ஈஸியாக பண்ணலாம். சப்பாத்தி எல்லாம் ரொம்ப இது இல்லை. முன்னாடி சப்பாத்தி எல்லாம் பண்ணியிருக்கேன், புல்கா பண்ணியிருக்கேன், சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இது வெறும் ஆர்டினரி பிளெயின் சப்பாத்தி தான், ஈஸியாக பண்ணலாம். என்னோடய வீடியோ பாருங்கள், இது சப்பாத்தி ரெசிபிலாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹார்டாகலாம் மாவு பிசையாமல் லைட்டாக போட்டு இப்படி இப்படி பண்ணுங்கள், நல்லா வரும். ஃபஸ்ட்டு போட்டவுடனே நிறமே எண்ணெய்லாம் விடக்கூடாது, கொஞ்சம் அந்த சூட்டிலேயே இருக்கணும். நல்லா சூடாகி அப்புறமா தான் நீங்கள் திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். நல்லா சப்பாத்தியெல்லாம் நல்லா பண்ணலாம். நான் ஆற்றுல இருந்ததால் எனக்கு சப்பாத்தி பண்ண நல்லா தெரியும். ரொம்ப இல்லை டைட்டாலாம் மாவு பிசையாமல் ஈஸியாக கொஞ்சம் லூஸாக பிசையிற முதல் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணி மாவு கையில் இது ஆகாமல் பண்ணணும். ரொம்ப போட்டு இப்படி இப்படி இல்லாம ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கணும், தன்னால் அது அப்படியே பபுள்ஸ் வரும் பாருங்க. கொஞ்ச நேரம் ஆன பிறகு நம்ம இப்போ ஆயில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இப்போ திருப்பி போடலாம் பாருங்க. இதுலயே எழும்புது பாருங்க, எப்படி சப்பாத்தி எழும்புது பாருங்க. அது பிசையறதுலயும் மாவு வந்து ரொம்ப ஹார்டா பிசையாம சாஃப்டா ஹேங் பண்ணணும். அப்பதான் இது வெறும் கோதுமை மாவு தான், வெறும் எதுவும் போடவே இல்லை நானு சப்பாத்திக்கு. வெறும் கோதுமை மாவு தான், வெறும் உப்பு தான், வேற எந்த இதுவும் போடவே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க சாஃப்டா. நான் இன்னொன்னு பண்ணி காட்டுறேன். பிசைகிற மாவு வந்து இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும். ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் சப்பாத்தி ஹார்டாகிடும், இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கணும். முதல்ல போட்டவுடனே நீங்கள் ஆயிலை இது பண்ணிடாதீங்க, வெறும் தவால போட்டுட்டு அப்புறமா தான் கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு போடணும். ஈஸியாக பண்ணலாம் சப்பாத்தி, வெறும் கோதுமை மாவு தான், வேற எதுவும் போடலை. இப்போ திருப்பி போடுங்க பாருங்க, பபுள்ஸ் வந்துட்டு இப்போ திருப்பி போட்டு கொஞ்சமா ஆயில ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அவ்வளோதான் பாருங்க, நல்லா பபுள்ஸ் புசுங்க, சாஃப்டா வரும், அதுவே தெரியுங்க உங்களுக்கு. ஆனால் ஹை ஃப்ளேம்ல வச்சுதான் சப்பாத்தி பண்ணணும், குறைக்க கூடாது. தணல் கம்மியாக இருந்தாலும் சப்பாத்தி வேகாது,
சப்பாத்திமா நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சம் போட்டுடுங்க. போட்டுட்டு நான் சின்ன கேஸ்ல கூட வச்சு பண்ணுவேன், இன்னைக்கு ஒரு பெரிய கேஸ் வச்சிருக்கேன். மாவும் பிசையறதுல இருக்கு, ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப பண்ணக்கூடாது, கூட ஆயில் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் கூட பண்ணலாம். சப்பாத்தி போட்டுட்டு ஒரு வாட்டி திருப்பி விடுங்க. இப்போ நீங்க ஆயில கொஞ்சமா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. சாஃப்டா இருக்கும் பாருங்க, சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. நான் குஜராத் இருந்ததால எனக்கு இதெல்லாம் பண்ண ஆசையா இருக்கும். சப்பாத்தி பண்றது மாவு நல்லா கிடைக்கும். எங்கள் சின்ன பையனுக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும், எனக்கும் சப்பாத்தி தான் லைக் பண்ணுவேன். அங்கே எல்லாமே நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும். கோதுமை மாவு நீங்கள் மாவு பிசையிறதுலேயே இருக்குது சப்பாத்தி. பன் சப்பாத்தி பாலக் பன்னீர் இன்றைக்கி பண்ணியிருக்கேன், டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பாலக்கீரை ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது, ரொம்ப அழகா இருந்து பாக்கிறதுக்கு. பன்னீர் பண்ணணும்ட்டு பாலக் பன்னீர் பண்ண, சப்பாத்தி ஈஸியா பண்ணலாம். டொமேட்டோ ரசம் ஆல்ரெடி நான் மிக்சியில கொஞ்சம் டொமேட்டோ கருவேப்பிலை போட்டேன். இப்போ இருக்க கொரோனா டைமுக்கு கருவேப்பிலாம் ரொம்ப நல்லது, பச்சையா இருக்கு, அது ஹெல்த்திக்கு. இதோட நம்ம எல்லாம் தாளிக்கிறங்க. பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு கருப்பில் தாளிக்கிறேன். புளிக்கரைசலில் ஊற்றுறேன். கருப்பிலை தா இதில் பூண்டு போட்டு இது பண்ணிட்டேன். கொஞ்சம் மிக்சியில் மிளகு சீரகம் கருவேப்பில ஒரு பூண்டு கொஞ்சம் பீஸ் ஊற்றி எல்லாம் போட்டு மிக்சியில் இது பண்ணேன். தக்காளிக்கு ரசத்துக்கு டொமேட்டோ ரசத்துக்கு இப்போ நல்லா இதெல்லாம் மசாலா நிறைய சாப்பிடணும். டொமேட்டோ ரசத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் பசங்களுக்கு டொமேட்டோ ரசம் வச்சு கொடுங்க. ஹெல்த்துக்கு நிறைய மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க முன்னாடி எடுத்து இது பண்ணணும், கொதிக்கக்கூடாது ரசம்லாம் ரொம்ப. ரசம் போட்டுருங்க. நான் இது பச்சையாகவே அரைச்சேன் மிளகு ஜீரகம்லாம் போட்டு. இது நிறைய நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பொடி வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும். இது பச்சையாக அரைச்சி ரசம் வச்சாக்கா நல்ல இதுவாக இருக்கும். கொதிக்கும் போதே பச்சை அந்த மிளகு ஜீர வாசனை எல்லாம் இருக்கும். பசங்களுக்கு டெய்லி ஒரு அரை டம்ளர் கொடுங்க. இது தக்காளி ரசம், அதனால் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் பீஸ் போட்டு போடவும் போட்டேன், கொஞ்சம் மிக்சிலையும் திருப்பி கிரைண்ட் பண்ணிட்டேன். மிளகு சீரகம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டொமேட்டோ ரசம் சாப்பாட்டுக்கு கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடுங்க, அவ்வளோதாங்க. சிம்பிள் மெனு எங்க வீட்டில் ரசம் சாதம் பாலக் பன்னீர் கர்டு அவ்வளோதாங்க. மாம்பழம் இருக்கு, மாம்பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம்.